இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் நம்மளும் வந்து இந்த சீரியலில் அடுத்து என்ன அப்படின்னு ஒரு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்த விஷயத்தை திருப்பி கதையே இல்லைங்கிறதுனாலயா இல்லை கதையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு யோசனைகளே இருக்கிறதுனாலயா தெரில. ஸோ ஒரு மாதிரி இழுத்து இழுத்து எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராதியா வெள்ளை கிளம்பி போயிடுறதும் இவர் குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடக்கிறதும் திருப்பி ராதியா கால் பண்ணிட்டு வந்து ஒரு ஃபோன் எடுக்கணும்னா திருப்பி ராதியா வரதுங்கிறது ஏற்கனவே நடந்த காட்சி. அப்படிதான் ராதியா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ரெண்டு வாரம் கழிச்சு அதே காட்சியை திருப்பி காமிச்சு அதுக்கு ரெண்டு எபிசோட வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது நமக்கு பார்க்கும்பொழுது என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, வேற எதுவும் இல்லையா விஷயம் சொல்றதுக்கு அப்படின்னா, இப்போ புது ப்ரோமோ இருக்கு, ப்ரோமோல ஏதாச்சும் சமையான விஷயங்கள் திருப்பங்கள் ஏதாச்சும் வந்து கதையில அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரும்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி லைட்டா குழப்பமா தான் இருக்கு. அதனால என்ன ப்ரோமோன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திருச்சி பேசிட்டு இருக்கும் போது வந்து இவர் நானும் வரேன், நானும் ஜோக்ல கலந்துக்கிறேன், நானும் இந்த ஃபேமிலியில ஒரு பங்கு தானே அப்படின்ட்டு கோபி உட்காடுறாரு. ராதிகா வந்துட்டாங்க அப்படின்னு வந்து எழுதி சொன்னா, ஐயோ ராதிகாவா அப்படின்னு பயந்து அடிச்சு ஓட பாக்குறாரு. எங்க ராதிகா, நான் காஃபி குடிக்க வரல ராதிகா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அது பார்த்து எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து ஒரு கோவப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரோமோவை பார்த்தா நமக்கு வந்து ஒரு ப்ரோமோ அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு அது வந்து சரி ஓகே இந்த சீரியல் இந்த வாரத்தை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கணும் அப்படின்னா இந்த சீன் தான் இந்த வாரத்திலேயே நல்ல சீன் அப்படின்னு. அப்படின்னா வந்து எப்படி பார்க்கறதுக்கான ஆர்வம் வருங்கிறது புரியல. கதை ஒரு மாதிரி வந்து ஏற்கனவே வந்து எப்படி அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதில் வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. என்ன நடக்க போகுது இந்த வாரத்தில், வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள்.